எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உங்களுடைய சத்தம் எங்கள் இருதயத்தில் தோன்னி கேட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலும் தேவனுடைய ஆளுகை வருவதாக ஆண்டவரே. டிவியில, இன்டர்நெட்ல, யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை பார்க்கிற எல்லார் மேலும் தேவனுடைய ஆளுகை வருவதாக. இருதயங்களை கர்த்தர் திறப்பிறாக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாமத்தின் மிக சிறந்த ஒரு வாக்குத்தத்தம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் உன்னோட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு இந்த நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம அதிகமா நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு வருகிற இன்னொரு வசனம், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் என்று சொல்லி யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நாம அது என்ன, மோசேயோட எப்படி இருந்தார் அப்படின்றத நம்ம தியானிக்க ஆரம்பித்து மோசேயின் வாழ்க்கையை குறித்து நாம தியானித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. மோசேயின் வாழ்க்கையிலிருந்து தியானிக்கிற பகுதிகளில் நாம் அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளில் நான் உங்களோடு கூட அழைப்பும் அர்ப்பணமும் என்று சொல்லுகிற தலைப்புல நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். என்னோடு கூட யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:12 வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை, நன்றாய் கவனியுங்கள். இங்கே ஆண்டவர் மோசேயை தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைக்கின்றார். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற நபர்கள் எழும்ப வேண்டியது அதிக முக்கியமா இருக்கின்றது. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாட்களில கர்த்தருடைய ஊழியத்துக்காய் எழும்புகிற நபர்களை விட ஊழியத்தை நான் தாங்குவேன் என்று எழும்புகிற நபர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால பாஸ்டர்ஸ் பணக்காரங்களா இருக்கிறோம், சபை வீக்கா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? நாங்களாம் பணக்காரங்களாயிட்டே போவோம். நீங்களாம் சம்பாதிச்சு தசம்பாவது கொடுத்தீங்கன்னா உண்மைதான். ஆனா எது வீக் ஆயிரும்? ஊழியம் வீக் ஆயிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் வாலிபர்கள் இந்த காலங்களிலே ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறதை விட இந்த உலகத்துக்கு நேராய் ஓடுகிறது அதிகமாகிவிட்டது. ஆமேன். ஆனால் அழைக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அழைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த அழைப்பின் சத்தம் ஜனங்களுடைய செவிகளிலே துணிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன், வீட்டிற்கு ஒரு பிள்ளையை யாருக்கு கொடுங்க? ஆண்டவருக்கு கொடுங்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்ட சத்தம் தெரியுமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு செய்தியிலும் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு நபரை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று அனுப்புங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கோ நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை பார்க்க நம்முடைய பிள்ளைகளை பழக்குவிக்க ஆரம்பித்து விட்டோம். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறத விட நம்முடைய பிள்ளைகளை ஒரு தொழிலா வளர்க்க ஆரம்பித்து விட்டோம். சொல்லுங்க, நம்ம பிள்ளை வருவான், படிப்பான், அவன் இன்ஜினியர் ஆவான், இவ்வளவு சம்பாதிப்பான், நமக்கு இவ்வளவு கொடுப்பான்னு நம்ம எதிர்பார்ப்போம். கடைசியில அவன் நமக்கு ஒரு பைசா கூட என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டோம். வாழ்க்கை கடைசியில எப்படி போகும் அப்படின்னா, எப்படி போகும், நரகமா போகும். அவன் தனியா கல்யாணம் பண்ணிட்டு போய் அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவான். நமக்கு காசுக்கு கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கும் நம்ம பிள்ளைகிட்ட. நம்ம அமைதியா உட்கார்ந்து வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருப்போம். இதுக்கு பதிலா பேசாம உங்க பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புங்க, கடைசி வரைக்கும் உங்களை வச்சு பார்ப்பான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னங்க சொல்றீங்க? எங்க அம்மா டீச்சர், எங்க அப்பா ஆபீசர், எங்க அப்பா என்ன இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், எங்க அம்மா கூட அப்படிதான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா இன்னொரு அப்பா இருக்கிறாரு மேல, அவர் தான் ஒரிஜினல் அப்பா. அந்த அப்பா என்ன பிளான் பண்ணியிருந்தாரு? அப்பா என் பிள்ளை எங்க வரணும், ஊழியத்துக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தார். ஆமேன். நான் இன்ஜினியர் ஆயிருந்தா இந்த நீ கிட்டத்தட்ட எங்க அப்பா அம்மாவோட கல்யாணம் பண்ணி 14 வருஷமா இருக்கிறேன். இன்ஜினியர் ஆயிருந்தா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன், டாடா காஸ்ட் எங்க போயிருந்திருப்பேன். ஆமேன். எங்க அப்பா அம்மா மட்டும் தான் இங்க தனியா இருந்திருக்கணும், நீங்களும் இங்க வந்திருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்தால் பெற்றுக்கொள்வீர்கள், சுதந்திரிக்க நினைத்தால் இழந்து போவீர்கள். நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நிறைய சாதிக்க வச்சு நம்ம பிள்ளை அப்படியே சொல்லிக்கிறத பாக்கணும்னு நினைப்போம். அவன் பக்கத்துலயும் இருக்க மாட்டான், அவன் அமெரிக்கால உட்காந்துருப்பான். சொல்லுங்க,
ஐயா சொல்லுவோம் மாயா அங்கிருந்து போன் பண்ணா மம்மி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பான், வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேட்கும் போது ஐயா புள்ள அம்மாவுக்கு இங்க வரைக்கும் தொண்ட வரைக்கும் துக்கம் அடைக்கும், பிள்ளைய முகத்தை பார்க்கணும்னு தோணும், பார்க்க முடியாது. என்ன எங்க இருக்க அப்படியே பார்க்கணும்னால ஸ்கைப்ல அல்லது வாட்ஸ்அப்ல எதுலயாவது லைட்டா காட்டுவான், காட்டிட்டு மம்மி சோ பிஸி மம்மி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான். என்ன ஏது விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பதில்லை. அழைப்பு, தேவன் கொடுத்த அழைப்பு இன்றைக்கு மிகவும் விசேஷமான ஒன்று. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய திருச்சபையை இந்த கடைசி நாட்களில ஒரு வேகமான செயல்படுகிற இயந்திரமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்ற போகிறேன். ஆமென், அல்லேலூயா. பழைய பல்லு, பழைய மெஷின்லாம் டேமேஜ் ஆகி ஓல்டு மிஷின்லாம் ஏற கட்டப்படுற காலம் வந்தாச்சு. ஆமேன், லாஸ்ட் ஜென்ரேஷன் போன தலைமுறையில இருந்த பரிசுத்தவான்கள்லாம் ஏற கட்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆமேன், புதிய தலைமுறையின் தலைவர்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஒரு காலத்துல பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்னு கேள்விப்பட்ட ஆள்லாம் இன்னைக்கு இருந்தாலும் என்ஜின் ஓரத்துல இருக்குது. இன்றைக்கு புதிய தலைவர்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த புதிய தலைவர்கள் உங்க வீட்டில இருந்து ஏன் எழும்ப கூடாது அப்படின்றதுதான் தேவனுடைய இயக்கம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, டிஜே தினகரன் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் 60 வயதை தாண்டி விட்டார்கள். இன்னும் எவ்வளவு காலம் ஓடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் 60 வயசை தாண்டி 70 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வயசாயிடுச்சு. அவங்க எல்லாம் இனி இன்னும் கொஞ்ச நாள்ல மறைந்து போவார்கள். அந்த இடத்தை நிரப்புகிறதற்கு ஏன் நம்முடைய பிள்ளைகள் வரக்கூடாது? ஆமென், இன்றைக்கும் ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, நாமும் அடைத்து கொண்டிருக்கிறோம். ஐயோ இதெல்லாம் கேட்கப்படாது, இப்படியெல்லாம் என்ன செய்யப்படாது, தோணக்கூடாது அப்படின்னு நம்ம காதை அடைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு திறந்து கொடுத்தா நாளைக்கு அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் ஒரு பெரிய தலைவன் உங்க வீட்டில இருந்து பிறக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே, வறுமைக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே இருந்த ஒரு குடும்பத்துக்குள்ளதான் கர்த்தர் மோசேயை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அங்கிருந்துதான் மோசேயை எடுத்தார், உருவாக்கினார், ஒரு பெரிய பணக்கார ராஜாவுடைய வீட்டுல வளர்த்தார். ஒரு நாள் வந்தது, அவனுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு எங்க அனுப்பினார்? வனாந்தரத்துக்கு அனுப்பினார். அந்த வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை ஆண்டவர் மறுபடியும் சந்தித்தார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசும்போது சொன்னேன், தேவன் அழைக்கும் போது என்னென்னலாம் நடக்கிறது என்று சொல்லி நான் உங்களோடு கூட சொன்னேன். மோசேயை தேவன் அழைத்தார், பேசினார், ஒரு தரிசனத்தை காண்பித்தார். தரிசனத்தை காண்பித்து விட்டு இப்போ ஆண்டவர் மோசேயோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு மனிதனை அழைக்கும் போது தேவன் ஒரு மனிதனுக்குள்ள உண்டாக்குகிற முதல் காரியம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். When God calls somebody, தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்திற்கான பணியை செய்வதற்காக தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவனிடத்துல முதல்ல ஆண்டவர் செய்கிறது என்ன? எடுத்து வாசித்து பாருங்க, 7 வசனத்தை, 3:7 வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், உபத்திரவம், கூக்குரல், வேதனை, இந்த மூன்று வார்த்தையும் யாருக்கு ரொம்ப இருதயத்தில் டச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா கவனிக்கணும். கூக்குரலை கேட்டேன், வேதனையை பார்த்தேன், உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். ஒரு காலத்தில் மோசே தன் சகோதரன் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறத பார்த்த உடனே கத்தி எடுத்து என்ன செஞ்சிட்டான்? வெட்டிட்டான். அப்படின்னா அந்த அளவுக்கு மோசே யார் அப்படின்னு கேட்டா ஒரு எமோஷனலான ஆள். அம்மேன், தன் சகோதரர்கள் பாதிக்கப்படுவதை அவனால என்ன செய்யவே முடியாது, சகிக்கவே முடியாது. எமோஷனலி வீக் பர்சன். ஆண்டவர் நேரா வந்து அவன் சொல்றாரு, உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன், வேதனையை கண்டேன், கூக்குரலை கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, he wants to initiate burden in his heart. ஆண்டவர் மறுபடியும் மோசேயின் இருதயத்தில் ஒரு பாரத்தை வைக்க விரும்புகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பாரத்தை தேவன் வைக்க விரும்புகிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது, எடுத்து வாசித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:36 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி என்ன நடக்குது இங்க? இயேசுவுக்கு மனதுருக்கம் வந்துச்சு. உடனே சீஷர்கள்ட்ட பேசுறாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சமா இருக்கிறாங்க, ஆதலால் அறுப்புக்கு போதும். நல்லா கவனிங்க, ஆதலால் அறுப்புக்கு எஜமானா இருக்கிறவர் தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். Pray for that. அப்படின்னு இவங்க கிட்ட ஏன் சொன்னாரு அப்படின்னா, அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை படிச்சாதான் தெரியும். வாசிங்க பாப்போம். இப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும். நல்லா கவனிங்க, நிறைய பேர் இருந்தாங்க சீஷர்கள், ஆனா இப்படி ஜெபம் பண்ண உடனே ஒரு 12 பேருக்குள்ள மனசுக்குள்ளார என்ன வந்துச்சு? ஒரு பாரம் வந்துச்சு. அவங்கள மட்டும் கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆதியிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் என்ன செய்கிறாருன்னா, முதல்ல ஒரு மனிதனுக்குள்ள பாரத்தை வைக்க விரும்புகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் இருதயத்துல ஒரு பாரத்தை வைக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு பேர்டன் இருக்குது ஆத்துமாக்கள் மேல? நிறைய பேருக்கு ஆத்துமாக்கள் மேல பாரமே கிடையாது. நம்முடைய தேசம், நம்முடைய ஜனம், நம்முடைய இனம், நம்முடைய மக்கள் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த நாமம் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அப்படின்னும் போது நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு பாரம் வேண்டும். லட்சக்கணக்கான ஜனங்கள் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டரும், குளிக்கிறதுக்கு கழுத பாலம் வாங்கி குளிக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். ஆனா போன மாசம் எத்தனையோ பேர் கும்ப மேளால போய் சாக்கடை தண்ணியில குளிச்சுட்டு வந்தான், சாக்கடை தண்ணியை தூக்கி தலை மேல ஊத்திட்டு வந்தான். தெரியுமா தெரியாதா? அதுல பாதி பேர் குளிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் யூஸ் பண்றவன், அவனுக்கு நல்லா தெரியும் அது சாக்கடை தண்ணியை விட கேவலமானது. 300 மடங்கு அசுத்தமான தண்ணீரா? எத்தனை மடங்கு? 300 times. ஆனாலும் அந்த தூக்கி தலை மேல ஊத்திட்டு வந்தான. ஏன் தெரியுமா? அவனுக்கு ரட்சகர் தெரியவில்லை. நம்மள எத்தனை பேருக்கு பாரம் வந்துச்சு? எத்தனையோ லட்சம் அங்க போய் விழுந்துட்டு வந்தானே. சுத்த ஜலத்தினாலே நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். தாகம் தீர்க்கிற ஜீவன் அது இயேசு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ குளிக்க இல்ல, நீ குடிக்க, உன் தாகத்தை தீர்க்க நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நம்ம தெரியும்? எத்தனையோ நாம் ஒரு ஊழியக்காரன் போதுமா? ஒரு மோகன் சிலாசர் சன்ன வந்தார், உண்மைதான். நம்ம ஊர்ல ஒரு 2500 பேர், 3000 பேர் வந்தாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைச்சோம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாம் உழைச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த நாட்கள்ல. ஏன்னா ஒரே ஆளா நின்று இந்த கூட்டத்தை செஞ்சு முடிச்சோம். நம்முடைய இங்க இருக்கிற சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா, தோள்பட்ட உரியற அளவுக்கு வேலை செஞ்சீங்க, அன்னைக்கு உழைச்சிங்க, ஆண்டவருக்காக கொடுத்தீங்க நிறைய பேர். நான் சந்தோஷப்படுறேன். ஆனா ஒரு மோகன் சிலாசர் பத்துச்சா இன்னைக்கு அரியலூர் மனம் திரும்பிருச்சா? போதாது, சொல்லுங்க, ஒரு ஆள் போதாது. ஆண்டவர் இன்றைக்கு அநேகரை எழுப்ப விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஐ வாண்ட் டு கிவ் யூ பர்டன் ஃபார் சோல்ஸ். ஒரு பாரத்தை நான் உன் இருதயத்துல வைக்க விரும்புகிறேன். மோசேயின் இருதயத்துல ஆண்டவர் பாரத்தை விதைக்கிறார். இன்றைக்கு நமக்கெல்லாம் எது மேல பாரம் இருக்கு தெரியுமா? ஒரு 20 வயசு தாண்டிட்டா நம்மால் நினைக்கிறான், இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளார ஒரு 50,000 சம்பாதிக்கணும். ஒரு 40,000 சம்பாதிக்கிற ஒரு பொண்ணை என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். 2 பேர் சேர்ந்து 1,00,000 சம்பாதிக்கணும். ஒரு 2 குட்டி போடணும். அதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கு என்ன செய்யணும்? ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்படி வாழ்க்கையில அப்ப என்ன கிடையாது? பர்டனே கிடையாது. அவன் லைஃப் எப்படிதான் போயிட்டு இருக்கா? அவன் பர்டன் எல்லாம் யார பத்தி தான்? தன்னை பற்றியே, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி, தேசத்தின் எதிர்காலத்தை பற்றியோ, திருச்சபையின் எதிர்காலத்தை பற்றியோ, தேவர் ஆட்சியத்தை பற்றிய கவலையோ இன்றைக்கு இல்லாமல் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன் மேன் இஸ் நாட் எனஃப். ஒரு மனிதன் போதாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனை தான் தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒருவனை தேடினேன், பாரமுள்ள ஒருவனை தேடுகிறார். தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சாதிக்கிற இருதயம் உள்ள ஒருவனை தேடுகிறார். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரே, அந்த ஒருவனாய் நான் ஏன் இருக்கக்கூடாது?
தேவனுக்காக உழைக்க, ராஜ்யத்திற்காக உழைக்க நான் ஏன் அந்த பாரமுடையவனாய் மாறக்கூடாது? ஆண்டவர் பாரத்தை வைக்க விரும்புகிறார். மோசே கிட்ட ஆண்டவர் அதை தான் செஞ்சார், பாரத்தை வைக்க விரும்பினார். இரண்டாவது ஆண்டவர் மோசேக்கு செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசித்து பாருங்க, எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், அவர்களை அவர்கள் ஏற்கனவே அடிமையா இருக்கிற இடத்திலிருந்து நீக்கி கானானியரும். இன்றைக்கு ஜனங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. தம்பி டானியல் ராஜ் சாட்சியில சுருக்கமா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, அவங்க அப்பத்த சாகும் போது மிகவும் கொடுமையான ஒரு நிலைமையில செத்தாங்க அப்படின்னாரு. அப்படித்தானே ஐயா? ஆண்டவர் இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, எவ்வளவோ மரியாதை இருந்துச்சா சாகும் போது. கடந்த வாரத்துல என்னுடைய நண்பர் ஒருவருடைய தகப்பனார், ஒரு ஊழியக்காரர் மரித்து போனார். என்னை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு ஊழியக்காரர், என்னுடைய நண்பர், அவருடைய தகப்பன் மரித்து போனார்ன்ற செய்தி எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு ரெண்டு நாள், அவங்க அப்பா இறந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் காலையில ஒரு 10 மணிக்கு வாட்ஸ்அப்ல பாக்குறேன், அவங்க போட்டோ வந்திருக்கு. எனக்கு இருதயம் பதறது போய் நான் போன் பண்ணேன், என்னாச்சுன்னு சொல்லி. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அப்பாவுக்கு திடீர்னு காலையில ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, மூச்சு விட கஷ்டப்பட்டாராம். காலையில பாஸ்டர் இறங்கி வந்து, அப்பா என்னாச்சு, மூச்சு விட கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொன்னோடனே, ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், இது ஆஸ்பத்திரிக்கு போகிற வழி இல்ல, அதனால நீ ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டிட்டு போக வேணாம், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னா. அவர் பாஸ்டர் சொல்ல, இல்ல இல்ல நான் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு இவர் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர்றதுக்காக மேல போயிட்டு இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்த உடனே, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம், இல்ல இந்த வழி நான் ஆஸ்பத்திரிக்கு போற வழி இல்ல, நீ உட்கார் எனக்காக ஜோம் பண்ணுன்னாராம். இவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் அந்நிய பாஷையில ஏதோ ஒரு புது லாங்குவேஜ் பேசினாராம். இதுவரைக்கும் அந்த பாஸ்டர் கேட்டுறாத ஒரு புது லாங்குவேஜ் பேசினாராம். அந்த லாங்குவேஜ் பேசிக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சொன்னாராம், ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னாரா, சந்தோஷமா. அடுத்த கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த புதிய லாங்குவேஜ் பேசினாராம், அவ்வளவுதான் உயிர் பயிற்சி. மகிமையான மரணம், அல்லேலூயா. செத்தா அப்படி சாகணையா? எத்தனை பேரு, ஸ்டாலின், முசோலனி போன்ற பெரிய பெரிய சர்வாதிகாரிகள், கடவுளே இல்லைன்னு சொன்னவன் சாகும் போது கதறி இருக்கிறான் கடைசி நேரத்துல, ஐயோ இருள் ஒன்று வருகிறது, அங்கிருந்து என்னை யாரோ என்னை இழுத்துட்டு போறாங்க, நரகத்துக்கு போகிறேன், எனக்கு இதுவரை அறியாத ஒரு இடத்துக்கு போகிறேன். எத்தனையோ பேர் மரணத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறானே. ஆண்டவர் சொல்றாரு, அங்கிருந்து அவர்களை மீட்க வேண்டும். ஆமென். நரகத்துக்கு நேரே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் சபையை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாரம் நமக்குள்ள தேவை. இரண்டாவது ஆண்டு சொல்றாரு, அந்த பர்டன் கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, அவர்களை அங்கிருந்து நீக்கி, அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்து நீக்கி. சொல்லுங்க, நம்ம மதம் மாற்றுவதற்காக இங்க வரவே இல்லை. ஒரு மனுஷன் செத்த பிறகு மர பரலோகம் போனோம். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு யாரால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த உலகத்துல மனிதன் மனிதன் தான், அவன் எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. எல்லா ஜாதிக்காரனுக்கும் ரத்தம் எப்படிதான் ஓடிட்டு இருக்கு? சகப்பு கலர் தான் போயிட்டு இருக்கு. என்ன ஜாதியா வேணாலும் இருக்கலாம், எந்த மதமா வேணாலும் இருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறான். We have a common enemy. நமக்கு ஒரு ஒரே எதிரி இருக்கிறான். அந்த எதிரி யாருன்னா மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்திலிருந்து ஒரு மனிதனை யாரால் விடுதலையாக்க கூடும்? வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். We are fighting against the common enemy, the death. மரணம் என்கிற அந்த சத்ருவுக்கு எதிராகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு இயேசுவால் மாத்திரமே கொண்டு போக முடியும். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்கிருந்து நீக்கி. நான் சொன்ன அந்த பரலோக வாழ்க்கை, அவர் அதான் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் இன்றைக்கு இயேசு இந்த பூமிக்கு எதுக்கே வந்தாரு? இயேசு எதுக்கு வந்தாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைக்கு எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? Why God is calling us? கர்த்தர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார் சொல்றாரு, இந்த தேசத்திலிருந்து நீக்கி அந்த பரலோக தேசத்திற்கு கொண்டு போக. அல்லேலூயா. இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து மாற்றி அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போக. அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு அதுக்காகத்தான். தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவர் சொல்றாரு, ஐ ஹாவ் அ பிளான். அந்த பிளான் என்னன்னா, இந்த உலகத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி விடுதலையான விசாலமான தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், 10 வசனத்தை வாசிங்க.
நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த பிளான் இமீடியட் பிளான், சொல்லுங்க, உடனடியான தேவை, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அழைப்பு உடனடி தேவை. பிரதர், ஒரு 10 வருஷம் ஆகட்டும் பிரதர், நான் கண்டிப்பா எங்க வந்துருவேன் ஊழியத்துக்கு. பிரதர், ஒரு 5 வருஷம் அப்படியே நான் விசுவாசியா இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு இது ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டான்னா நான் மற்றவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லுவேன். நீ என்னைக்குமே சொல்ல முடியாது வாழ்க்கையில, உடனே சுவிசேஷத்தை சொல்ல. ஆமென் சொல்லுங்க. இயேசு அற்புதம் நடந்த உடனே சில பேர்ட்டு சொல்லுவார், எப்பா நீ எழுந்து போய் ஆசாரியன்ட்ட காட்டு, நீ போய் மற்றவர்கள்ட்ட சொல்லு. ஆமென் அல்லேலூயா சொன்னாரா? இன்னைக்கு எத்தனை பேரும் இயேசுவை பத்தி மற்றவர்களுக்கு சொல்றோம், நம்ம இயேசுவை பத்தி சொல்லணும்னு பாரம்லாம் நமக்கு இருக்கும், ஆனா பஸ்ல வருவோம், பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவனுக்கு என்ன சொல்ல மாட்டோம், இயேசுவை பத்தி சொல்ல மாட்டோம். இங்க இருக்கிற தங்கச்சி ஆலிஸ் சர்ச்சுக்கு வந்தது காரணம் எப்படி, ரூத்துக்கா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா ஆலிஸ் கிட்ட இயேசுவை பத்தி சொன்னாங்க. அதனால இன்னைக்கு அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டு அவங்க குடும்பமா தேவனை என்ன செய்யறாங்க, ஆராதிக்கிறாங்க. இவங்க வந்ததுனால அவங்க அம்மா இப்போ தேவன் ஆராதிக்கிறாங்க, பிள்ளைங்க தேவன் ஆராதிக்க போறாங்க. நான் என்ன சொல்றேன், இவர்களுக்காக அவர்கள் பாரப்பட்டிருக்காவிட்டால் இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம மத்தவங்களை பத்தி கவலைப்படுறோமா? யாரும் என்னமோ கஷ்டப்பட்டு போறான் பையா, நம்ம சொன்னா கேட்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்னைக்கு பாரம் தேவை, இமீடியட். ஆமென். உன்னுடைய பேர்டன் இமீடியட் பேர்டனா இருக்கணும், உடனடியான செயல்பாட்டுக்குள்ள வர வேண்டும். எத்தனை பேர் உடனடியா நான் செயல்பட போறேன்னு நினைக்கிறீங்க? அடுத்ததாக ஆண்டவர் 4வதாக அவன்கிட்ட சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். இந்த ரெண்டு பேரை பத்தி நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு, இந்த இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போதெல்லாம் மோசேக்கு என்ன ஞாபகம் வரும்னா, உன்னை எங்களுக்கு அதிபதியாய் வைத்தவன் யார் அப்படின்னு கேட்ட நல்லவங்க யாரு, சப்போர்ட் பண்ணவனுக்கு எதிரா ரிபல் பண்ணவன், போட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தவன் யாரவன், இஸ்ரவேல் புத்திரர். வணங்கா கழுத்துள்ள ஜனமா, என்ன ஜனம், ஸ்டிஃப் நெக்டு பீப்புள். நான் ஏற்கனவே ஜூஸ பத்தி ரொம்ப நல்ல விதமா உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆமென். ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாலும் ஒருத்தனையும் மதிக்க மாட்டான், அவன் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கிங்னு நினைக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. ஜாதி வெறியில பயங்கரமா திமிர்ல நிக்கிறவன் அவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆளு. அந்த ஜன சொல்லும் போதே முதல் சொல்றாரு, உன்னை துரத்தி விட்டாங்களே, நீ ஓடி வர்றதுக்கு காரணமா இருந்தாங்களே, அவங்களை ரட்சிக்கவும். அதுக்கப்புறம் இவன் இவங்களால மட்டும் ஓடி வரல, இன்னொருத்தர் இருந்தான் பார்வோன்னு ஒருத்தன், அவன் இவனை கொல்றதுக்கு வகை தேடினவன். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்லும் போதே ஈஸியான ஒரு வேலையை நம்ம கிட்ட சொல்றதே அல்ல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்குவோம், ஆண்டவர் ஆண்டவர் கொஞ்சம் ஈஸியா ஏதாவது சொல்லுங்களேன், இந்த வேலையே கிடையாது. Always God gives difficult task to the ordinary person. Amen. சாதாரண ஒரு மனுஷன் கிட்ட அசாதாரணமான ஒரு வேலையை கொடுத்துட்டு செய், நான் கூட இருப்பேன்னு சொல்ற ஸ்பெஷாலிட்டி நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. ஆமென். நம்ம எல்லாம் பார்ப்போம், ஒரு வைத்த வலி வந்துட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, அந்த வைத்த வலிக்கு ஜெனரல் பிசிஷியனே போதும், ஆனா நம்ம என்ன செய்வோம், இந்த வயிற்று சம்பந்தமா படிச்ச ஒரு சீஃப் டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு போவோம். அவன் வயிற்றுக்குள்ளார குழாய விட்டுருவேன், அப்பதான் என்ன ஆரம்பிச்சிருக்கும், அல்சரே ஆரம்பிச்சிருக்கும். இவன் குழாயை விட்டு எண்டோஸ்கோபி போடுறேன்னு சொல்லி வாந்தி எடுக்க வச்சு, நம்ம அதுக்கப்புறம் பேன் மிரல வச்சு அவன் ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு தான் விடுவான். நம்ம எப்பயுமே ஸ்பெஷலிஸ்ட தேடுவோம், ஆண்டவர் எப்பயுமே ஸ்பெஷலிஸ்ட தேடுறது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமான மனிதனை தேடுகிறார், சாதாரணமான மனிதன் இடத்துல அசாதாரணமான பொறுப்புகளை கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவன் எவ்வளவு பெரிய ஆள்னு பாக்குறது இல்ல, அவன் கெப்பாசிட்டி என்னன்னு பாக்குறது இல்ல, ஆனால் தேவன் அவன் திறமைக்கும் அவனுடைய சாதுரியத்துக்கும் மேலான பொறுப்புகளை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நம்ம சர்ச்சோட கெப்பாசிட்டி இப்ப ஏதோ ஒரு 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கஷ்டப்பட்டு அங்கங்க 1000 ரூபா வாங்கி ஒரு இடத்த வாங்கினா பரவாயில்ல, நம்ம இப்ப 40 சென்ட் நினைச்சிருக்கோம் சொல்லுங்க. உண்மைதான், பியாண்ட் த கெப்பாசிட்டி, பியாண்ட் த லிமிட்ஸ். நான் இதை தியானிச்சுட்டு ஆண்டவர் சொன்னாரு, நான் அப்படித்தான் அழைப்பேன், அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யறதா இருந்தா தான் நீ என் ஊழியத்தை செய்யற அர்த்தம்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் எங்கிட்ட தெளிவா பேசினார் இன்னைக்கு காலையில, நீ வாங்க போற இடம் ஒண்ணு உனக்கு வேணா பெருசா இருக்கலாம், இதை விட பெருசு நான் உனக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமென். இதை விட அதிகம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற தரிசனம் பெரிய தரிசனம். ஒருவேளை நம்ம கிட்ட திறமை இல்லாம இருக்கலாம். சில பேர் கேட்டாங்க, பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க போறாரமே, என்ன அவர் படிச்சிருக்கிறார், பிஹெச்டி படிச்சிருக்காரா,
டாக்டரேட் படிச்சிருக்காரா? வாங்க, பிஹெச்டி படிச்சவனே, எம்டி படிச்சேன், எம்டிஹெச் படிச்சவனே வந்து உட்கார வைங்க, நான் டீச் பண்றேன். லெட் ஹிம் சே வாட் ஐ அம் டீச்சிங். ஆமென், ஹல்லேலூயா. எ டீச்சர் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் பை ஹிஸ் குவாலிஃபிகேஷன் ஆர் சர்டிபிகேட். எ டீச்சர், எ ஸ்பிரிச்சுவல் டீச்சர் இஸ் குவாலிஃபைட் பை த டீச்சிங் கமிங் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், பிஹெச்டி படிச்சுட்டு வந்துட்டு கொட்டாய ஓட வச்சு தூங்க வச்சப்பா டீச்சருங்க எத்தனை பேர் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒண்ணுமே படிக்காம தரிசனத்தோடு நின்று எத்தனையோ ஊழியக்காரனை எழுப்புன டீச்சரும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகம எழுத்துக்கள் மிகவும் விசேஷமானவைகள். ஹல்லேலூயா. குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணாத ஒருத்தன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் கோயிங் டு குவாலிஃபை யூ ஃபார் அ கிரேட்டர் டாஸ்க். ஆமென். அடுத்ததாக பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு, 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அவனே சொல்லிட்டான், எனக்கு என்னால முடியாது ஆண்டவரே, அவங்க மோசமான ஆளு. அவன் ரெண்டு பேரை திரும்ப இவனும் சொல்றான், ஆண்டவர் அந்த ரெண்டு பேரை சொல்லி சொல்றாரு. இவன் திரும்ப ரெண்டு பேரை சொல்லி இவங்கள போய் மீட்கிறதுக்கு நான் ஏமாத்துறேன், ஏன்னா இவன் ரெண்டு பேரும் ஏற்கனவே என்னை சபிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் ரெடியா இருந்தவன். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, எந்த ஜனம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிச்சோ அதே ஜனத்துக்கு முன்னாடி உங்களை தலைவனா நிறுத்துகிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. மோசே ரிஜெக்ட் பண்ணவன் யாரு? இஸ்ரவேல் ஜனம். அவன் தான் சொல்றான் ரிஜெக்டட் அப்படின்றான். மோசைய பார்த்து பயப்படாதவன் யாரு? பார்வோன். மோசைய பார்த்து பயப்பட மாட்டான். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணானோ அவனை உன் தலைவனா ஏத்துக்குமா? உன்னை யாரு உன்னை பார்த்து பயப்படாம உன்னை கொல்லணும்னு நினைச்சானோ அவன் உன்னை பார்த்து நடுங்குவான். நடுங்க வச்சாரா இல்லையா? உலகத்திலேயே ஒரு ராஜா ரொம்ப பயந்திருப்பான்னா அந்த ராஜா மோசையை எதிர்த்த பார்வோனா தான் இருக்கணும். ஆமென். கட 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 கடன்னு கையகாலாம் நடுங்கிற அளவுக்கு ஆக்குனவர் நம்ம ஆண்டவர். யாருக்கு முன்பாக? எந்த மோசையை கொல்லணும்னு அவன் பிளான் பண்ணானோ, இந்த பார்வோன மோசை நேரக்டா கொல்ல மட்டும்தான் இல்ல, மத்தபடி அவனை கொல்ல கொல்லு கொல்லு கொல்லுன்னு கொன்னான். 10 வாதைகளை அனுப்பி கொன்னு தீத்துட்டான். ஆமென். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? மோசை யாருன்னு காட்டுறதுக்காக. என்ன பொறுத்த வரைக்கும் தன் ஊழியக்காரனுடைய மோசையை நிலைநிறுத்தும்படியாய் கர்த்தர் அந்த 10 வாதைகளை அனுப்பினார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னால நான் அனுப்புற ஒரு சாதாரண மனிதன் மோசேயை எதிர்க்கிறதுக்கே உன் தெய்வங்களால முடியாதுன்னு ஆண்டவர் பார்வோனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. ஒரிஜினலா நிறைய பேர் சொல்லுவாங்க, எகிப்தின் தெய்வங்களுக்கும் யெகோவாவுக்கும் யுத்தம்னு. யெகோவாவுக்கும் எகிப்தின் தெய்வங்களுக்கும் யுத்தமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நடிச்சா ஃபூன் ஊதுனா எகிப்தே எல்லாம் போயிடும். ஒரிஜினலா யுத்தம் யாருக்கு யாருக்கும் தெரியுமா? கர்த்தர் தான் பயன்படுத்த போகிற ஒரு ஊழியக்காரனுக்கும் எகிப்தின் தெய்வங்களுக்கும் யுத்தத்தை போட்டு காண்பித்தார். அல்லேலூயா. அவன் சும்மா குச்சி எடுத்துட்டு வந்து நைல் நதியில வைப்பான். ஒரிஜினலா எகிப்திய ரொம்ப மதிக்கிறது நைல் நதியை தான். அந்த நைல் நதி 3 நாள் என்னவா மாறிச்சா? ரத்தமா மாறி ஒரு சொட்டு தண்ணி குடிக்க முடியாது. அல்லேலூயா. அங்க இருக்கிற எல்லா தண்ணீரும் தேசத்தின் தண்ணீர் எல்லாம் ரத்தமா மாறிச்சு. அவர் தம்முடைய ஊழியக்காரனை நிலைநிறுத்துகிறதை காண்பித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை சபிச்சவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனம் இவனை சபிச்சவன், உங்களை யார என்ன தலைவனா வச்சது போடுற அப்படிதானே சொன்னீங்க? உன்னை யார் எங்களை ஆளுகை செய்ய வச்சது? உன்னை யாரா எனக்கு ஜமீன்தாரா வச்சது? கேட்டவங்க அதே ஜனங்கள்கிட்ட போய் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நிற்க கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். உங்களை யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இவனை துரத்தி துரத்தி அடிக்கணும்னு நினைச்சாங்களோ அங்கேயே நிக்க வச்சு உயர்த்துகிற தேவன். ஆமென். அடுத்த 12வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது என்ன நடக்குது? வாசிங்க. நான் உன்னோடு இருப்பேன். இவன் ரொம்ப பயப்படுறான் இவன் அப்படின்னு தெரிஞ்சவன. ஆண்டவர் சொல்றாரு, டேய் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, நான் தனியா செய்ய போறது இல்ல. நான் தனியா செய்ய போ சொல்லுங்க. நான் தனியா இல்ல, என்னை உருவாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. When God calls someone, he gives them a promise of presence. யாரையாவது ஒரு மனிதனை தேவன் அழைக்கும் போது அவனுக்கு தம்முடைய பிரசன்னத்தை வாக்களிக்கிற தேவனாய் இருக்கிறார். பைபிள் ஃபுல்லா எனக்கு தெரியும், எங்கெல்லாம் ஊழியக்காரன் அழைச்சாரோ அங்கெல்லாம் வந்து சொல்லுவாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த 12வது வசனத்துல சொல்றாரு, வாசிங்க அடுத்த பகுதிய. நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த, இவர் சொல்றாரு நீ கண்டிப்பா அழைச்சு வந்துருவ. என்ன செஞ்சிருவ?
அழைத்து வந்த பின் என்ன நடக்கும்? நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்ய. அவர் சொல்றாரு, இந்த மலையில, எந்த மலையில இருந்து உன்னை கூப்பிட்டனோ அதே மலைக்கு நீ திரும்ப ஜனங்களை கொண்டு வருவ. இந்த மலையிலே எனக்கு என்ன செய்வீர்கள்? தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு நான் உன்னை அழைத்ததை நிரூபிக்கிறதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஒரிஜினலா அடையாளம் எப்ப நிறைவேற போகுது? இவன் போய் அந்த ஜனங்களை மீட்டு வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 10 வாதைகள் ஸ்பேன், எவ்வளவு எத்தனை மாசம் ஆச்சுன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி உனக்கு நான் சொன்னதை நிறைவேறும். இங்க வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து ஆராதிப்பீங்க, அப்ப நீ தெரிஞ்சுக்குவேன் நான் தான் தேவன் என்று. அல்லேலூயா. God is ready to prove himself. கர்த்தர் நிரூபிக்க ரெடியா இருக்கிறார். ஆனா உன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ செயல்படணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. நீ செயல்பட்டினா அவர் நிரூபிக்கிற தேவன். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்காக செயல்படலாம் நினைக்கிறீங்க? 16 வசனத்தை வாசிங்க, அடுத்தது வாசிங்க. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. என்ன சொல்றாரு? சொன்னேன் என்றார் என்று சொல்லு. சொல்லு அவரு, நீங்களும் நானும் என்ன சொல்லணும்னு கூட சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆமேன். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க சொல்றீங்க ஊழியம் செய்யணும்னு சொல்றீங்க, மத்தவங்களுக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லணும்னு சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதே அப்படின்னு. அவர் சொல்றாரு, உனக்கு ஒன்னும் தெரிய வேணாம்ப்பா, நானே உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறேன். ஆமேன். செஞ்சாரா? தம்முடைய சீஷர்கள்ட்ட எல்லாம் சொல்லி கொடுத்தாரா? பைபிள்ல நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரு, கடைசியில சொல்றாரு, நீங்கள் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால அவங்களுக்கு என்ன செய்யுங்க? ஞான ஸ்நானம் கொடுங்க, சீஷராக்குங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க, என்ன பின்பற்றி வர சொல்லுங்க. ஆமென். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னத்தை பேசுவோன்னு தகைக்காத, உன்னை எங்கேயாவது ஆலோசனை சங்கத்துல போய் நிக்க வச்சு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்பான், கஷ்டப்படுற மாதிரி கேட்பான். அப்ப நீ பயப்படாத, உனக்கு அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசணும்னு உனக்கு என்ன செய்வாரா? சொல்லி கொடுப்பார். ஆமென். சொல்லி கொடுக்கிறதுக்குன்னே நமக்குள்ள தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க, மார்க் 16:15 நான் சொன்னது இருக்கு. அதே போல 1 Corinthians 15 அதிகாரத்துல என்ன சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென். 2 Corinthians 2:2 பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல நினைக்கிறீங்க? அப்பாவுக்கு ஊழியம் செய்யலாம் நினைக்கிறீங்க? இயேசுவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கனாலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமேன். என்ன சொல்லணும்? நம்ம ஆளுங்க ஸ்டார்டிங்ல எதையாவது முழுசா சொல்லாம, இயேசுவை பத்தி சொல்லாம மத்த எதுவும் சொல்லிடப்படாது. அல்லேலூயா. ஏதாவது கத்துக்கணும்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இயேசுவை பத்தி என்ன சொல்லணும்னு நான் என்ன செய்யறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லித்தரேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு தான் சொல்றாரு, போய் சொல்லு. பைபிள்ல எழுதி வச்சுட்டு தான் சொல்றாரு, நீ போய் சொல்லு. எதை சொல்றது? வேத வசன எழுத்துக்களை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. எந்த வசனம் யார வேணாலும் எப்ப வேணாலும் என்ன செய்யும்? தொடும். இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பா என்கிற அந்த வசனம் எத்தனையோ பேர் மனம் திரும்ப வச்சிருக்கான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு சுவிசேஷ வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த பாழான உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, நம்ம உலகம் போல ஒருவேளை யோவான் வந்து இப்ப இருந்திருந்தார்னா ஆவியானவர் அப்ப என்ன எழுத வச்சிருப்பார்? இந்த கேடு நிறைந்த உலகத்தை மீட்க வந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆமேன். இச்சை நிறைந்த உலகத்தை மீட்க வந்தார். ஆமேன். நேற்று தினத்துல பேப்பர்ல ஒரு விஷயத்தை வாசிச்சேன், என்னுடைய இருதயத்தை அதிகமாய் பாதித்து. சபனா ஆஸ்மின்னு நினைக்கிறேன், ஒரு நடிகை, ஹிந்தி நடிகை, 1980களில் நடிச்சவங்களாம் அவங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கு வெளியிடப்படுகிற திரைப்படங்கள்ல அதிகப்படியான ஆபாசம் இருக்கிறது, பிள்ளைகளை பார்க்க வைக்காதீர்கள்னு. சொல்றது யாரு? இந்த அம்மா எப்படி நடிச்சதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா அந்த அம்மாவுக்கே இப்ப கூச்சமா இருக்கு எதை பாக்குறதுக்கு. நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க பிரதர், ஒன்னும் செய்ய முடியாது பிரதர்.
அதுக்கு நீ பிள்ளை பெத்த தகப்பனாவே இருக்க தேவையில்லையே. பிள்ளைங்க ஆசைப்படுறான்னு சினிமா போட்டு காட்டினீங்கன்னா நீ தகப்பனா இருக்க வேண்டிய வேலையில்ல. அதுக்கு வேற பேர் சொல்லுவேன் நான். என்னையா அங்க கத்து கொடுக்குறான், உங்களுக்கு பாடம் நடத்துறானா, நல்ல பாடம் நடத்திட்டு இருக்கான், கிளாஸ் நடத்துறானா, இல்ல பிரசங்கம் பண்றானா? அவன் இச்சையையும் ஆபாசத்தையும் பிள்ளைங்க கண்ணுக்குள்ள காட்டி பிள்ளைகளை வழிவிலகி போக செய்யறான். விபச்சாரம் வேசித்தனத்துக்கு கொண்டு போறான். விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் தகப்பனே கூட்டிட்டு போய் விட்டா அவன் பேர் அப்பா கிடையாது. வீட்டுல சினிமாவை போட்டு விட்டு பிள்ளைகளை கெடுக்காதீங்க. செத்துற மாட்டாங்க பிள்ளைங்க டிவி பார்க்கலன்னா. ஆக்சன் வேணா காட்டும், ஆவும் நாலு நாள் காட்டும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் தேவன் உங்கள் இருதயத்தில் பாரத்தை கொடுப்பாராக, உங்கள் பிள்ளைகளை குறித்த கரிசனை கொடுப்பாராக. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு நமக்குள்ள என்ன கொடுக்கிறோம், என்ன ஜனங்களுக்கு செய்யறோம், என்ன சொல்லி கொடுக்கறோம் நமக்கு தெரியல. உலகம் உலகத்தான் சொல்றான், ஐயோ பிள்ளைகளை பார்க்க வச்சிடாதீங்க, பிள்ளைங்க கெட்டு போறாங்க, சினிமாவை மாத்தணும். அவன் சினிமாவை மாத்தினாலும் சினிமா உலகத்தை யாரையும் மாத்த போறது கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சினிமா பார்க்க கூடாதுன்றீங்களா பாஸ்டர்? அப்படின்னா பார்க்கவே கூடாது. என்ன கூடாது சொல்லுங்க, சதமா சொல்லுங்க. நீங்க முதல்ல பாக்குறது நிறுத்தாதான் உங்க பிள்ளைங்க பாக்குறது நிறுத்தும். நீங்க உட்காந்து பிள்ளைகளுக்கு தெரியாம சீரியல் பார்க்க வேண்டியது, பிள்ளைங்க வந்தவொடனே சினிமா பார்க்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அம்மா பிள்ளைகளுக்கு தெரியாம சீரியல் பாக்குறாங்க, பிள்ளைங்க அம்மாவுக்கு தெரியாம சினிமா பாக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல டிவி தான் ரொம்ப பிரச்சனை அப்படின்னா, டிவியை தூக்கி போட்டு உடங்கன்றேன், பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் கண்ணு உனக்கு எடுத்து இருக்குதுன்னா கண்ணை நோண்டிருட்டாரு, என்ன செஞ்சிரு, பிடுங்கி போடு அப்படின்ட்டாரு. கையை உனக்கு பிரச்சனை அப்படின்னா கையை என்ன செஞ்சிரு, வெட்டிடு, டிவி தான் உனக்கு பிரச்சனை, உடைச்சிருன்ற. ஐயோ பாச 25,000 நல்லது, அதுக்கப்புறம் திரும்ப வாங்க மாட்டேன்ல வாழ்க்கையில. அப்படி உடைக்க மனசு இல்லையா, பெரிய டிவியா இருக்கு பாஸ்டர், உடைக்க மனசுல கொண்டு வாங்க, இங்க மாட்டிடும். பாஸ்டர் நல்ல விவரமா இருக்காரு. ஐயா பார்க்க விடாதீங்க, அல்லேலூயா. மாறிடுவாங்கய்யா பிள்ளைங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். பாஸ்டர் ராக் எங்க வீட்டில் ஒரு நாள் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தார். என் பிள்ளைகள்ட்ட சிம்பிளா இன்ஃபர்மேஷன் 2-3 கொடுத்தாரு. டிவி என் நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க இந்த கார்ட்டூன் மட்டும் பார்த்துட்டு தாங்க, சரி ஏதோ அது கார்ட்டூன் தான் பார்த்துட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு இடத்துக்கு பிசாசு ஓட்ட போகும்போது ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு பிசாசு ஆடிட்டு இருந்துச்சான். என்ன அந்த பிசாசு அப்படின்னு பார்த்தா, யாரு நீ வந்திருக்கிறனா, டோரா பூஜி வந்திருக்கேன்னுச்சான். என்னது நம்ம பிள்ளைகளுக்கு என்னதான் காட்டுவோம், அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பிரிட். அப்ப டிவிக்குள்ள இருக்கிற அந்த டோரா பூஜியை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பிரிட் கிரியேட் செய்து நம்ம பிள்ளைகளை என்ன செய்வோம், பைபிள் வசனம் படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளை அடம் பண்ணி வைக்கிறோமோ இல்லையோ. ஒரு நாள் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் முழுசா வசனம் மனப்பாடம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். ஆனா 10 திருக்குறள், 20 திருக்குறள், 30 திருக்குறள் மனப்பாடம் பண்ண வச்சிருப்போம் நம்ம பிள்ளைகளை. நாகப்பட்டினத்துல ஒரு சர்ச், அந்த சர்ச்ல ஒரு பையன் பிசாசு பிடிச்சு ஆடிட்டு இருந்திருக்கான், ஒரு சின்ன பையன். என்னடா உனக்கு ஜெபம் பண்ணும் அப்படின்னா, அது கேட்டுச்சான், எனக்கு திருக்குறளே படிக்க முடியல அப்படின்னுச்சான். என்னது திருக்குறளே, அவர் கேட்டிருக்காரு, யாரு உள்ள இருக்கிறது, நான் தான் திருவள்ளுவர் அப்படின்னுச்சான். ஆண்டவர் அழகா வசனம் எழுதி கொடுத்துக்கிறாரு, உன் பிள்ளைய வசனம் படிக்க வைக்கிறது கிடையாது. என் பிள்ள திருக்குள்ளர் மனப்பாடமா சொல்லி 100 சொல்லி 200 சொல்லி 1333 செய், அதுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வரணுமா உனக்கு? நான் மாம்ச வைராக்கியமாய் பேசவில்லை, நான் தேவ வைராக்கியமாய் பேசுகிறேன். நம்ம பிள்ளைங்களை என்ன சொல்லி கொடுக்கணும், வாட் வி டீச் அவர் சில்ட்ரன். உன் குழந்தைங்களுக்கே உனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியலன்னா நீ போய் ஊர்ல இருக்கிறவனுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லுவ? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென், ஆமென். அப்புறம் என்னதான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு, விஷுவலைஸ் வேணுமா? ஏகப்பட்ட பைபிள் ஸ்டோரிஸ் அழகா விஷுவலைஸ் பண்ணி இன்டர்நெட்ல வச்சிருக்கான். எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா சொல்லுங்க, நான் டவுன்லோட் பண்ணி. எத்தனை படம் வேணும் உங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்கள் வசனத்தை அப்படியே விஷுவலைஸ் பண்ற பைபிள் ஸ்டோரிஸ் எத்தனை வேணும் உங்களுக்கு, நான் தர்றேன் உங்களுக்கு. அதை விட்டு டிவியில அதை போட்டேன், இதை போட்டேன். ஆண்டவர் கிருபையா ஒரு 3 மாசமா எங்க பிள்ளைங்க இந்த கார்ட்டூன் கூட்டூன் எல்லாம் பார்க்காம இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேய் பிடிச்ச சம்பவம் சொன்னோம், அவ்வளோத்தேன். அல்லேலூயா
சொல்லுங்க, நெகட்டிவ் இம்பாக்ட் ரொம்ப ஒர்க் ஆகுது. நான் தான் சொல்றேன், பாசிட்டிவா நீங்க எத்தனையோ தடவை சொல்லி பார்த்திருப்பீங்க, டிவி பார்க்காத கண்ணா, அது செய்யக்கூடாது கண்ணா, நீ நல்ல பிள்ளை இல்ல கண்ணா, அவன் சொல்ல நல்ல பிள்ளைதான் சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பான். சொல்லுங்க நெகட்டிவ் வசனம். நான் சொன்னேன் இல்ல, இன்று நீ மறித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய், அந்த மாதிரி ரெண்டு போட்டீங்கன்னா மனம் திரும்பிடும். ஆமென், அல்லேலூயா. நரகத்துக்கு போய் தொலைவன் சொன்னா எத்தனையோ பேர் மனம் திரும்பியிருக்கான், பரலோகத்துக்கு போலாம் வானா எவனும் வரமாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன பாவத்தின் சம்பளம் நம்மால இன்னைக்கு புதுசா சொல்லிட்டு தெரியுறான். நீ எப்பயுமே அன்பாவே பேசு, ஜனங்களை பயமுறுத்தாத, பிசாஸ் அப்படித்தான் சொல்லி கொடுப்பான், அன்பாவே தாளாட்டிக்கிட்டே அவன் நேர நரகத்து போட்டும். உன் ஜனத்திற்கு அதன் அக்கிரமத்தை தெரிவிக்கதான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். ஆமென். வசனம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நமக்குள்ள பாரம் வேண்டும். முதல்ல பிள்ளைகள்கிட்ட ஆரம்பிக்கணும். 18 வசனத்தை வாசிங்களா, என்னோட அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீ, அவர் சொல்றாரு, I am going to give you authority, உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க, என் பிள்ளைங்க நான் சொன்ன கேட்க மாட்டாங்க பாஸ்டர். நம்ம அடிக்கடி சொல்றது, என் பிள்ளைங்க சொன்ன கேட்பாங்களா, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன கேட்பானா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன் வாக்குக்கு என்ன செய்வார்கள் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் செவி கொடுப்பார்கள். நான் சொன்ன கேட்பாங்க, நான் சுவிசேஷம் சொன்னா மற்றவங்க மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் சும்மா ஆண்டவர் அனுப்பல, அதிகாரமுடையவர்களா அனுப்பி இருக்கிறார். ஆமென். அதே 18 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு, பிளான் சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்கள், அப்போ நீங்க ராஜா கிட்ட போய், தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 பிரயாணம் போய், அப்ப என்ன செய்யணும், ஒருத்தனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், அப்ப சொல்லணும் கர்த்தர் நம்மளை சந்திக்கணும்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகணும். எங்க போகணும், சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரணும். சொல்லுங்க எங்க கூட்டிட்டு வரணும், நாம் சுவிசேஷம் சொல்றோம் பிரதர், நம்மால் பாதி பேருக்கு சுவிசேஷம் என்ன தெரியாது, நம்மால் போய் சொல்லணும், சர்ச்சுக்கு வரீங்களா, அவங்க அப்ப எதுக்கு வரணும், சுவிசேஷம் சொல்லாம என்னத்துக்கு சர்ச்சைக்கு வரீங்களா கேக்குறேன். முதல்ல சுவிசேஷம் சொல்லு, இயேசுவோட அன்பு சொல்லு, யாருன்னு சொல்லு, எதுக்காக இயேசு வந்தார் சொல்லு, சொல்லிட்டு என்ன சொல்லு, இந்த தேவனை நீங்க சந்திக்கணும்னா எங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. அல்லேலூயா, அதுதான் சுவிசேஷம். இங்க ஆண்டவர் அழகா பிளான மோசே கிட்டயே நியூ டெஸ்ட்மெண்ட் பிளான போட்டு கொடுத்துக்கிறாரு. போய் சொல்றாரு, நீ போய் முதல்ல சொல்லு, அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களை எங்க கூட்டிட்டு வா, ஆலயத்து கூட்டிட்டு வா, ஆராதனை செய்ய கூட்டிட்டு வா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்களேன், நாங்கள் வனாந்திரத்தில் 3 பிரயாணம் ஆயிப்போ, எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். God gives the strategy for the ministry. நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி செய்யணும், எப்படி எல்லாம் செய்யணும், அப்ப எப்படி ஜெயிக்கலாம், எல்லா திட்டத்தையும் அவரே கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் அந்த மாதிரி செய்யலாம் நினைக்கிறீங்க? நீங்க ஒரு நபருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படி சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும், எப்படி காய எனக்கு கொண்டு வரணும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். ஆமென். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. 20 வசனத்தை வாசிங்க. நான் என் கையை நீட்டி எகிப்தின், ஆண்டவரே சொல்றாரு, நீ போய் ராஜா கிட்ட கேப்ப, ஆனா ராஜா போக விட மாட்டான். 19 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் சொல்றாரு, கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று அறிவேன். எல்லாமே இவருக்கு தெரியுது முன்னாடியே. அவர் தான் சொல்றாரு, கடைசியில நடக்க போறத முன்னாடியே பிளான் பண்ணவர் நானு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நாளைக்கு நடக்க போறது யாருக்கு தெரியும், அடுத்த வருஷம் நடக்க போறது யாருக்கு தெரியும், அல்லேலூயா. என்ன பிரச்சனை வரப்போதுன்னு யாருக்கு தெரியும், தேவனுக்கு. பார்வோன் போக விட மாட்டான்னு யாருக்கு தெரியும், தேவனுக்கு. ஆனாலும் யார போ சொல்றாரு, மோசேயை போ சொல்றாரு. ஏன்னா பார்வோன் மத்தியில நான் அற்புதத்தை செய்ய போறேன். 20 வசனம் சொல்றாரு, ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். சொல்லுங்க, நம்ம ஏற்கனவே சாட்சி சொல்லும் போது நம்பு நாராயணன் அவர் சொல்லும் போது சொன்னாரு, அவங்க அப்பா கடைசியில காலிலேயே விழுந்துட்டாரா, எங்க விழுந்துட்டாரா, காலில் விழுந்து, கதவை மூடிட்டு காலில் விழுந்து, தம்பி என்ன செய்ய, நம்ம இனத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிடாத, போயிடாத அப்படின்னு காலில் விழுந்தார். அவர் சொன்னாரு, பிசாசு காலில் விழுறதுக்கும் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். ஆமேன். சில நேரம் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னா யார் தான் எதிர்ப்பா, அப்பா அம்மாவே காலில் சரண்டர், யா இது மட்டும் செஞ்சிடாதயா, உன்னை வச்சு பெரிய கணவெல்லாம் வச்சிருக்கேன் யா, காலிலேயே விழுந்துருவான் சொல்லணும். அவர் நினைச்சாரா, அம்மா காலில் விழலை, அப்பா காலில் விழலை, யார் விழுந்திருக்கா, பிசாசு விழுந்திருக்கிறான்னு நினைச்சாராம், கர்த்தர் ஊழியக்காரன் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு. ஆமேன். அல்லேலூயா. ஐயோ அம்மா அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை செத்துச்சுன்னு அர்த்தம், அதோட ஒளிஞ்சான். ஆமேன். அல்லேலூயா.
சொல்லுங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல், எனக்கு முன்னிருந்த அப்போஸ்தலர்களிடத்துல போகாமல், நான் அரபி வனாந்தரத்துல போய் உட்கார்ந்திருந்தேன் பவுல் சொன்னான். ஆமென். பல நேரங்கள்ல மாம்சத்தோட ரத்தம்னா சொந்தக்காரன் உன்னை வழி விலக போய் செய்வான், பல நேரங்கள்ல ஊழியக்காரனே உன்னை ஊழியத்துக்கு வரவிட மாட்டான். சொல்லுவான், ஐயோ கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிற டேவிட், நீ இப்பெல்லாம் அவசரப்பட்டு ஊழியத்துக்கு வந்துடக்கூடாது, நீ இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிற அப்படின்னு என்ன செய்வான் பாஸ்டர் ஜேம்ஸ் சொல்லுவான், அழைச்சார்னா வந்துடணும் யார் சொன்னாலும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் அழைக்கிறார், அந்த சத்தம் கேக்குதுன்னா ஒரே நிமிஷம்தான், எல்லாத்தையும் உரதறி போட்டு பாஸ்டர் ஜேம்ஸோட தேவையில்ல போப்பா, நான் ஊழியத்துக்கு போறேன்னு கிளம்பி போ. கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கு முன்னாடி ஆசீர்வாதமா வைப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஐ அம் கோயிங் டு டு கிரேட் மிராக்கிள்ஸ், நான் பெரிய அற்புதங்களை செய்ய போறேன். அங்க சொல்றாரு 20வது வசனத்தில், ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். ஆமென். அதுக்கு பின்னாடி ஏன் நீ மட்டும் ஆண்டோருக்காக ஊழியம் செய்யணும்னு இறங்கிப்பார், உன் மூலமா கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வார் தேசத்துல. அல்லேலூயா. நீ நினைத்து பார்க்காத அற்புதங்கள் நடக்கும், கற்பனைக்கும் எட்டாத அற்புதங்கள் நடக்கும், உங்க மூலமா நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாமலே நடக்கும். ஏன்னா அதெல்லாம் செய்யறவர் யாரு? நீங்க வேணா கேட்டு பாருங்க, பாதி ஊழியக்காரங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டதே அப்படின்னு இயேசு சொன்ன மாதிரி பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் பாதி பேருக்கு என்ன, ஒருத்தனுக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஜீசஸ்க்கு மட்டும் தான் தெரியும் என்ன புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது யாருக்கு மட்டும் தான் தெரிஞ்சது, பேதுரு பக்கத்துல நின்று சொல்றேன், எல்லாரும் டச் பண்ணிட்டு தான் இருக்கிறான் ஆண்டவரே, எப்படி யார்கிட்ட போச்சுன்னு நீங்க என்ன சொல்றீங்க சொன்னானா இல்லையா? ஊழியக்காரனுக்கு ஒரு நாளும் தெரியாது தங்கிட்ட இருந்து என்ன போறது, ஏன்னா அவங்கிட்ட இருந்து வல்லமை போல கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை வருகிறது. அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் அங்கிருந்து போனோம். ஆமென். சில பேர் சும்மா அப்படி கையாட்டி கிளிம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, ஓ இப்படி தெரிகிறது அப்படின்னு, இதெல்லாம் பிலிம் தான் புல்லா, ஒன்னும் தெரியாது. கர்த்தரே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருந்து நடக்கிறது தெரிஞ்சா அது வேற ஏதாவது வந்து செய்தோ என்னவோ தெரியல, கர்த்தர் செஞ்சா இங்க இருந்து வல்லமை போறதே தெரியாது. ஆமென். அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக கடைசி ஆண்டு சொல்றாரு என்ன செய்வாராம் தெரியுமா, 22வது வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் அயலகத்தால் இடத்தில் தன் தன் வீட்டில் தங்குகிறவள் இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான், அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். கடைசியா ஊழியத்தினுடைய கடைசி என்ன வருது தெரியுமா, அவர் சொல்றாரு, நீ யாரெல்லாம் மீட்டு கொண்டு வர்றியோ அவங்களுக்கெல்லாம் நான் ரிவார்ட் கொடுக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த உலகத்துல ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க விடுதலையாக்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மோசேட்டு சொல்றாரு, நீ யாரை விடுதலையாக்க போறியோ அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் யார பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறானோ அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். நீங்க யார பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரீங்களோ அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை தேவன் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பிராமிஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த ரிவார்டு எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட போகிறோம், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னேன். அவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமானா இருக்கிறவர் தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். கல்வாரி சிலுவையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாதபடிக்கு தேவன் ஒரு மாபெரும் அறுவடை தேசத்துல கட்டளையிட விரும்புகிறார். அதற்கு ஆண்டவருக்கு தேவை தரிசனம் உள்ள மோசேக்கள். ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே தரிசனம் உள்ள மோசேயா என்னை மாற்றும் ஆண்டவரே. தரிசனத்தை ஏற்றுக்கொண்ட மோசே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அர்ப்பணித்தவர்களோ சிலரே. ஆண்டவர் பலரை அழைக்கிறார், எல்லாருக்கும் இந்த அழைப்பின் சத்தம் கேட்கிறது. ஆனால் ஒரு சிலருடைய இருதயத்திலே மாத்திரம் கர்த்தர் தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிறார். நீதான் அந்த மோசே, நீதான் எழும்ப வேண்டியவன். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேட்க போறான், அப்பா என்ன அந்த மோசேக்குரிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே,
அந்த மோசேயின் அபிஷேகமும் அழைப்பும் எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் எங்கள் தேவன் அந்த மோசேயின் அழைப்பையும் அர்ப்பணத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபை இறங்குவதாக. இந்த சத்தத்தை தூரத்திலிருந்தும் ஆண்டவரே தொலைக்காட்சி மூலமாகவும் கண்டு கொண்டிருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே இன்டர்நெட்ல யூடியூப்ல பார்க்கிற ஜனங்கள் மேல ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மேல தேவ அழைப்பு உண்டாவதாக. இப்பொழுதே தேவன் ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்களை பயன்படுத்த துவங்குவீராக. இவர்கள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. ஜனங்கள் இருளிலிருந்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்படுவார்களாக. மரணத்தின்றி ஜீவனுக்கு வருவார்களாக. நரகத்திலிருந்து பரலோக வாழ்க்கைக்கு ஆண்டவரே டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுவார்களாக. அந்த அழைப்பின் அபிஷேகம் எங்க பிள்ளைகள் மேல இறங்கும்படியே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் இந்த கடைசி நாட்களிலே ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு எங்கள் தேவன் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ கிருபை உண்டாவதாக. ஆண்டவரே இருளின் அதிகாரத்தினின்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தின எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.